Hi friends, welcome to Katie's Kitchen. Health is a taste of life. இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னை ரோட்ஸைட் காளான். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் டைம் 20 minutes, குக்கிங் டைம் 30 minutes. இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 240 calories per serving. ரோட்ஸைட் காளான் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பானி ரெடி பண்ண போகிறோம். அந்த பானிக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் 750 ml வாட்டர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு 2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாம் கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டிப்படாமல் கடலை மாவை ஃபுல்லாக நல்லா கரைச்சி நான் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருப்பேன். ரோட் சைட் காளான் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். ஒரு கோசை வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா 150 gram கடலை மாவு, 2 டீஸ்பூன் இஞ்சி பொடி விழுது, 50 gram அரிசி மாவு, 30 gram கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேபேஜஸை கலந்துக்க போகிறோம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கன் பவுடர், கொரியாண்டர் பவுடர், மைதா, பேசன் ஃப்ளோர், கடலை மாவு, இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் முதல்ல கலந்துக்கணும். இப்போது அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து கூடவே தேவையான உப்பு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா போண்டா போடுற பதத்துக்கு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிறத பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் சின்ன சின்ன போண்டாவாக போட போகிறேன். இந்த மாதிரி பக்கோடா பதத்தில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடணும். நம்மளோட காளான் பக்கோடா ரெடி. இதை அப்படியும் சாப்பிடலாம். நம்ம பக்கோடா எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உதுத்தி போட்டுருக்கோம். நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்த பானியை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா அடியோடு கலந்து விட்டு இந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டு சால்னா பதத்துக்கு வந்ததும் அடுப்பு அணைச்சிடணும். அடுத்து பேன் அடுப்பில் வச்சு நல்லா பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு தேவையான அளவு பொறிச்சு உதிர்த்துன கோஸ் பக்கோடாவை போட்டு சால்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். சுட சுட சென்னை காளான் மசாலா ரெடி. இதில் நம்ம கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதுக்கு மேலே கார்ன் சிப்ஸ், கொஞ்சோண்டு கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ்ஸ். சுட சுட சென்னை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த ரோட் சைட் காளான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் கேடிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.